குருச்சரணம் 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சிறப்பு அக்ஷய திருதியை இந்த ஆண்டு வரும் 3/5/2022 செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS டிஜிஓ அவர்களிடம் ரேக்கி மற்றும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை வாங்குவது மிகவும் சிறப்பம்சமாகும். விவரங்களுக்கு 9845-33655-9341-22-7211-8754-55-7755 மற்றும் 7338484-786 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம் எனது எழுதின பிள்ளைங்க எல்லாம் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேட்டு கேள்விமா, நான் சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போது இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. சாதிப்பேங்கிற எண்ணம் எப்போது இருக்கணும், இதுக்கு நீங்க தான் அந்த எண்ணம் வச்சுக்கணும் இல்லையா. அப்ப நான் எதை சாதிக்க போகிறேன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சாதிக்கிறேங்கிறது ஒரு ரேண்டம், ஆனா ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணணும். நான் இதை சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும், புரிஞ்சிச்சா? அப்ப நான் எதை சாதிக்க போறேன் அப்படிங்கறத நீங்க எழுதணும். திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன், யூ ஹேவ் டு ரைட். அதுக்கு தனி புக்கு போடணும், பெரிய நோட்டு வாங்கிக்கோங்க, நீல நோட்டு வாங்கிக்கோங்க. அது வந்து பயன் பண்ண நோட்டா இருக்கட்டும். ரேக்கி படிச்சவங்க ரேக்கி வந்தாங்களா வரையணும், புரிஞ்சிச்சா? இல்லாட்டா இங்கே நாங்க கொடுக்குற சிகிச்சைஸ் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம், நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு உங்களுடைய எதுல சாதிக்கணும், எந்த ஏரியால சாதிக்கணுங்கிறத நல்லா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து 6-pack வரணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண போறேன், இல்ல அப்படி வந்து என்ன பண்ண போறீங்க, நடிக்கணுமா? நடிக்கிறதுக்கு உண்டாக தான் இருக்கணும், அப்படி கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்பையும் நடிச்சுக்கணும், புரிஞ்சிருச்சா? இந்த சாதிப்புங்கிறத நான் ரொம்ப நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் இயர் MBBS நல்ல எல்லா சப்ஜெக்ட், அப்பெல்லாம் MBBS ஃபர்ஸ்ட் இயர் எடுத்தோடனே போயிட முடியாதாங்க. ப்ரீ மெடிக்கல்னு ஒண்ணு கண்டாவிய போட்டு, ஐயோ ஏன் கேக்குறீங்க, நாங்க பட்ட கஷ்டம் எல்லா படிப்புடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஐயோ எல்லாத்தையும் திரும்ப எங்க தேவையே இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அதெல்லாம் படிக்க வச்சாங்க. 50 சப்ஜெக்டையும் படிச்சுட்டு ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் போய் பாஸ் பண்ணி அப்புறம் செகண்ட் இயர்ல அப்படி வாங்கினேன். ஏன்னா எய்ம் பண்ணேன், எய்ம் நான் சாதாரண எய்ம் இருக்கணும்ல. என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். காலையில 6:30 ரெடியா இருப்பேன், ஏன்னா அவர்கிட்ட போய் கொஞ்சம் ப்ரை பண்ணி எங்களுடைய லேபை திறக்க சொல்லியிருப்பேன். திறக்க சொல்லி போய் யாரும் இருக்க மாட்டாங்க, நானும் என்னுடைய பிறந்தவங்க தான் இருப்போம் கூட. எல்லாம் ஒரு மொத்த குணம் இருக்கு, அப்புறம் வெட்டி 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 வச்ச ஸ்பெசிமென்ஸ் அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு. அவர் என்னென்ன சொல்லுமா, இன்னைக்கு என்ன சொல்லுமா அப்படின்னாரு, இந்த கிளாபிக்கல் கொடுங்க, எத்துவாய் கொடுங்க, ஸ்பீனாய் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் வச்சு போயிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுவேன். அது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கூட போயிருவான். நான் அப்ப நீங்க இருங்க, அப்புறம் 7:00 யாராவது ஜாயின் பண்றாங்க பண்ணட்டுன்றாரு. நான் அந்த 1 hour யூ வில் நாட் பிலீவ், ஒன்னா நைட்டா ரெடியா வச்சிருப்பேன் என்னென்னலாம் நம்ம ஸ்பெசிமென்ஸ் பார்க்க போறோம். நீங்க எத்தனை எடுத்தாலும் ஐ வாஸ் தரோ வித் தட், தரோன கண்ணா தரோ. என்னுடைய எக்ஸாம்ல கேட்கறப்ப எனக்கு அதெல்லாம் லட்டு மாதிரி இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் மெதுவா பேசுமா, மெதுவா சொல்லுமா, கட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 
கொஞ்சிச்சா எதுக்காக சொல்லுவேன்னா, நான் சாதிக்கணும்னு நினைச்சேன் அனாட்டமியில. ஐ காட் வெரி குட் மார்க். எல்லாரும் பாஸ் பண்றதே கஷ்டம், ஆனா ரொம்ப நல்ல மார்க் எடுத்தேன் அனாட்டமி பிசியாலஜியில. பிகாஸ் நான் சாதிக்கணும்னு நினைச்சேன், புரிஞ்சா? அதுக்காக ஆக்ஷன் எடுத்தேன். இப்ப என்ன உங்களுக்கு தேவை? ஆக்ஷன். அதுக்கு இதை சொல்ல வரேன், புரிஞ்சுதா? எதை வீண வாசிக்கணும்னா சரி ஒரு தெரிஞ்சே ஆகணும், புரிஞ்சிச்சா? அப்புறம் கை ஓடியே ஆகணும், கையை பழக்கம் பண்ணணும், இன்னொக்கெல்லாம் புண்ணாகும், எல்லாத்தையும் பொறுத்தாகணும், புரிஞ்சுக்கணும். பரதநாட்டியம் ஆடணும்னா ஸ்டெப்ஸ் தெரியணும், புரிஞ்சுதா? ஹாஃப்ஸில் நிற்கணும், ரொம்ப கஷ்டம் எல்லாமே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட், அதை மனசுக்குள்ள நினைங்க. நினைச்சு உங்க பிரெயின் அதுக்கு ட்யூன் பண்ணுங்க. ட்யூன் பண்ணிட்டு உங்க ஆர்ஏஎஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள போடுங்க. கண்ணை மூடி கொஞ்சம் இருந்தீங்கன்னா ஐ எம் கமாண்டிங் மை ஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுங்க. அம்மா சொல்லி கொடுத்துக்கே சொல்லுங்க, அது வேலை செய்யும். இல்ல ஆர்ஏஎஸ் பேர் இருக்கு, ஆர்ஏஎஸ் நான் சொல்லிட்டே நான் இதுல அடையணும், அவ்வளவுதான். அது அடைஞ்சே தெரிவிங்க, அதுக்காக ஆக்ட் பண்றப்ப, புரிஞ்சுதா? அதுக்காக ஆக்ஷன் எடுத்து அதுக்காக முன்னேறி போறப்ப, அதுக்கு உண்டான உங்களுக்கு கொஞ்சம் நான் இப்ப எடுத்து கொடுக்கறேன், சரிதானா? இப்ப என்னன்னு பாக்கலாம். ஹாஃப் ஃபிளவர், அக்ரிமினி, அப்புறம் ஒயிட் ஓட், அப்புறம் ஓக்,
எல்ம் ஸ்வீட் செஸ்னட் புரிஞ்சிச்சா அக்ரிமினி ஒயிட் ரோட் ஓக் எல்ம் ஸ்வீட் செஸ்னட் இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க சாதிக்கலாம். இது எதுக்காக நான் இந்த மாதிரி இப்ப பேசுறேன், இப்ப சாதிக்கிறதுக்கு ஒரு விளக்கு ஏத்துங்க, ஒரு மெழுகு வச்சு பத்த வைங்க, இதுல எழுதிருங்க என்ன வேணும்னு, இத பத்த வச்சு முடியற வரைக்கும் எழுதுங்க, அப்படிலாம் நிறைய பேசிருக்கேன் உங்களுக்கு நான். யூ அண்டர்ஸ்டாண்ட், என்னுடைய இதெல்லாம் பழசதான் எடுத்துக்கோங்க, அதுல இருக்கிற எதையா ஒண்ணு இதுல வந்து போட்டுக்கோங்க. இப்ப மூன்று விளக்கு தத்துவம் ஸ்டாண்டர்ட், மூன்று விளக்கு ஏத்தே ஆகணும், அது ஸ்டாண்டர்ட். இப்ப திங்கக்கிழமையான உங்களுடைய காரியம் முடியறதுக்கு தேங்காய் விளக்கு போடுறீங்க, அது ஸ்டாண்டர்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட், ரேக்கி ஸ்டாண்டர்ட் 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 டு த கோர் இன்ஃபினிட்டி. அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா சொல்லவே முடியாத அளவு நம்பர் வந்து என்ன முக்கியம்னா அது ரேக்கி. யூ அண்டர்ஸ்டாண்ட், அப்ப அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னது அது மாதிரி தான் வேணும்னா எத்தனை காலம் நீங்க அப்படியே இருப்பீங்க இல்லையா கணக்குலாம். அதனால உங்களை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் புதுமையா கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்றேன். புரிஞ்சிச்சு, இதையும் கொண்டு வந்து பாருங்க, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் தான் ஒன்னே நாலு வருஷம் அதை பேசியிருக்கேன்னு, அதெல்லாம் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. புரிஞ்சிச்சோ? அடுத்தது நம்பர் 1111 அது ஒரு நம்பர், 96 96 888 1 1 9 6 8 8 8 புரிஞ்சிச்சா? இந்த நம்பரை யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இது நான் எல்லாம் எதுக்காக சொல்றேன், இட்ஸ் அ பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன்ங்கிறது வேற, உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் சிஸ்டம்ங்கிறது வேற. இப்ப நிறைய சிஸ்டம்ஸ் ரேக்கி வந்து ஒரு சிஸ்டம், அது நீங்க வந்து போய் நீங்க ஏதோ நீங்க வந்து நீங்க போய் ஆல்டர்லாம் பண்ண வேண்டாம். ஹார்ட் அது பாட்டு வேலை செய்யும், லங்ஸ் அது பாட்டு வேலை செய்யும் இல்லையா, அதெல்லாம் சிஸ்டம்ஸ், அதுல நீங்க அப்படி புகுந்து விளையாடிட முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து என்னதுன்னா பேட்டர்ன். உங்க பேட்டர்னை மாத்தி நீங்க பண்றப்ப யூ பி கெட்டிங் வாட் யூ வாண்ட். என்ன இப்ப இந்த ஒரு யந்திரம் இருக்கு, நம்பர் போட்ட யந்திரம், இது கட்டாயம் இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். இதை நீங்க எனர்ஜினெஸ்ல பண்ணீங்க, நீங்க இதை போய் வரைஞ்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது, இந்த கிளாரிட்டி கிடைக்காது. இதெல்லாம் நாங்க மெனக்கெட்டு ஸ்பெசிஃபை பண்ணி 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 கொடுக்கோம். புரிஞ்சுதா? இதை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கரேஜுக்கு வந்து தைரியத்துக்கு இது புரிஞ்சுச்சா? மனசுக்குள்ள வச்சுக்கணும், சைக்காலஜி பாலாஜி. இதை அப்படி பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு நான் என்னுடைய ஆர்எஸ கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இருக்கவே இருக்கு நம்மளுடைய எவ்வரி டைம் நான் சொல்றேன் குசா எந்திரம். அடுத்தது கார்னேயம் தான், பெஸ்ட் பெஸ்ட் என்னன்னா கார்னேயம். இந்த என்ன செய்யறதுக்கு தெரியுமா, தி ரியல் ஸ்டோன். இந்த கார்னேலியம் போல ஒரு பவர்ஃபுல் திங் எதுவும் கிடையாது. சரி, அது போச்சு, வடிவத்தில் எடுத்து எழுதிக்கோங்க, அது வேற விஷயம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லி தரப்பேன். முத்திரை வந்து என்ன அப்படிங்கறத பார்ப்போம். என்னன்னா இந்த பாருங்க, இப்படி கை இருக்கு, இந்த கையில நம்மளுடைய தம் புரிஞ்சிருச்சா, தம், அதுக்கப்புறம் மோதிர விரல், அதுக்கப்புறம் உங்க ஆள்காட்டி விரல், இந்த இப்படி இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த ரெண்டு விரலையும் விட்டுறோம், நடுவிரலையும் சுண்டு விரலையும் விட்டுறோம். இப்ப அதே மாதிரி இந்த கையிலையும் பண்ணணும், மோதிர விரல், அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், வந்து மோதிர விரல், அப்புறம் ஆள்காட்டி விரல், இந்த ரெண்டு விரலையும் விட்டுறணும். புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இந்த மாதிரி கைய வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை செய்யுங்க. நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சுக்கிட்டு இந்த கையை அப்படி வைக்கணும், வச்சிட்டீங்கன்னா அது போறும். புரிஞ்சிச்சா? இல்ல இதுக்கு ஏதாவது மந்திரங்கள்லாம் ஏன் நீங்க இதுக்கு சொல்லலன்னு சில பேர் கேட்கலாம். இதுக்கு வந்து நான் மந்திரம் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு கும் கும் அவ்வளவுதான், நோக்குமா குமா கும் 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 அவ்வளவு. அதை இருத்தணும், நான் செஞ்சுட்டேன் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் கும், அதை மட்டும் நினைங்க போதும். ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு பழசுல இருந்து எடுத்துக்கோங்க, இந்த விளக்கு அப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது இதோட சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு பண்ணுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ் யூ சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பை.